பாலியோ டயட் என்றால் என்ன என்பதை பற்றி போன பதிவில் பார்த்திருந்தோம். அந்த பதிவின் தொடர்ச்சியாக இப்பதிவை வெளியிட்டிருக்கிறோம். பாலியோ டயட் என்பது உடல் எடையை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பாலியோ டயட்டின் விதிகள் என்ன என்று இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மூன்று வேளையும் வீட்டில் சமைத்த உணவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும். சர்க்கரை, தேன், இனிப்பு உணவுகளில் சமைத்து பேக்கரி பொருட்கள், இனிப்பு இவைகளை உட்கொள்ளக்கூடாது. பாலியோ டயட் உணவுகள் காலையில் 3 முட்டை, ஆம்லேட், முழு முட்டை, வெள்ளைக்கரு, மஞ்சள் கருவும் சேர்த்து சாப்பிட வேண்டும். தேவையானால் 4 முட்டைகள் கூட எடுத்துக்கொள்ளலாம், ஆம்லேட்டாகவும் உண்ணலாம். பிரச்சனை இல்லை என்றால் பசி அடங்குவது முக்கியம். சமையல் எண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை, சமையல் எண்ணெய், நெய், நாட்டுக்கோழி முட்டை மிக சிறப்பு. முட்டையை ஆஃபாயில், ஃபுல்ஃபாயிலாகவும் சேர்த்து உட்கொள்ளலாம். இவை பாலியோ டயட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலியோ உணவுகளின் மதியம் என்ன என்று பார்க்கலாம். 100 கிராம் பாதாம் அல்லது பிஸ்தா அல்லது வால்நட் நெய்யில் வதக்கி உட்கொள்ள வேண்டும். ஊற வைத்து உட்கொள்ளலாம். நெட்ஸ் விதை அதிகம், எனவே நினைப்பவர்கள் காலிஃப்ளவர் ரைஸ், சிக்கன், மட்டன் சூப் சாப்பிடலாம். அல்லது பாதாம் விலை அதிகம் என கருதுபவர்கள் காலை உணவிற்கு பாதாம் ஊற வைத்து உட்கொண்டு வரலாம். பாலியோ டயட்டின் இரவு உணவுகள் என்னவென்று பார்க்கலாம். பாயில்டு கிரில் செய்த சிக்கன், மட்டன், மீன் சாப்பிடலாம். ஆனால் பசி அடங்கும் அளவிற்கு மட்டுமே சாப்பிடுங்கள். வாணலில் வறுத்து சமைத்து எண்ணெயாக நெய் பயன்படுத்தலாம். ஸ்நாக்ஸாக தினமும் 1 கப்பு முழு கொழுப்பு உள்ள பால் அல்லது 50 கிராம் கொழுப்பு உள்ள சீஸ் சாப்பிட்டு வரலாம். காலையில் 100 கிராம் பாதாம் அல்லது பிஸ்தா அல்லது வால்நட் அல்லது முந்திரி, பாதாம் விலை அதிகம் என்றால் தீபெத்தியர் பட்டர் டீ உட்கொண்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். மதியம் காலிஃப்ளவர் அரிசி வித்து காய்கறி காலிஃப்ளவரை மிகச் சின்னதாக அரிசி அளவு துண்டுகளாக நறுக்கி இதில் பாத்திரத்தில் ஸ்டீம் செய்து எடுத்து அரிசி போல் வாவித்து குழம்பை ஊற்றி உண்ணலாம். காய்கறி சூப் ஏராளமாக பருகலாம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.